உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு வாலிபருக்கும் இன்றைக்கி நம்ம ஒரு டெஸ்டிமனி கேட்க போகிறோம். ஸோ அந்த டெஸ்டிமனி மூலிமா ஆண்டவர் உங்களோட கூட பேசுவார்னு நான் விசுவாசிக்கிறேன். அதுக்கு முன்பாக எத்தனை பேர் உங்களுக்கு விருப்பமான சாப்பாடை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்க? நீங்கள் அதிகமாக விரும்புகிற பிரியாணியை நீங்கள் டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் அதிகமாக விரும்புகிற ஐஸ்கிரீமை நீங்கள் டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் அதிகமாக விரும்புகிற மற்ற காரியங்கள், சாக்லேட், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அது எப்படியா டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு விருப்பமான ஹோட்டலில் போய் சாப்பிட்ருப்பீங்க. அந்த மாதிரி ஏசாமி என்றைக்காவது டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அவரை ருசித்து பார்த்துருக்கீங்களா? வேதம் இப்படியா சொல்கிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லி நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில் அவர் எப்பவும் நல்லவராகவே இருக்கிறார். ஒருவேளை உங்களோட சூழ்நிலைகள் மோசமாக இருக்கலாம், நீங்கள் எதிர்பார்க்காத காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கலாம். நான் எதிர்பார்த்தது ஒன்று, நான் எதிர்பார்க்காதது நடந்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி எதுவாக இருந்தாலும் எப்படியாக இருந்தாலும் கர்த்தர் இந்த நாளில் நல்லவராகவே இருக்கிறார். இந்த டெஸ்டிமனியை கேட்டுடுவாங்க, ஆண்டவர் உங்களோட கூட பேசுவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ப்ரைஸ் தி லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் மேனி, ஃபுல் நேம் வந்து மேனுவல் அலெக்சாண்டர். நான் வந்து என் ப்ரெசண்ட்டும் பாஸ்ட்டும் சொல்லான்னு இருக்கேன். இது டெஸ்டிமோனியில் என் லைஃப்பில் நடந்தது எப்படின்னா ஏதுன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவ்வளோதான். நான் முன்னாடி எப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருக்கிறேன், அதை பற்றி சொல்ல தான். முதல்ல நான் வந்து காலேஜில் நான் இல்லாத இடமும் இருக்காது, என்ன தெரியாத பசங்களும் இருக்க மாட்டாங்க. ஸோ நான் வந்து ரொம்ப கெட்ட ஹேபிட்ஸ் பசங்க கூட ரொம்ப இருப்பேன், ஆனால் பழக்கம் இல்லை. பசங்க எங்கே போனாலும் என்ன இருந்தாலும் அந்த இடத்துல நான் இருப்பேன். நான் எங்கே தப்பு நடக்குதோ அந்த இடத்துல மெயினாக எதனா ஒரு பாட்டில் நான் இருந்துருவேன். நான் அப்போ எப்படி இருந்தேன், இப்போது ஒயிட் பிளாக் எப்படி இருக்கோ அது போல் ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டேன். நான் அப்போது வந்து என்னென்னா, என்னென்னா எங்கெங்கே இருப்பணும், நைட் 2:00, 1:00, 3:00 வீட்டுக்கு போவேன். எங்கள் அம்மா திட்டுவாங்க, ஏன் என்ன பண்ணுறேன் என்ன பண்ணுறேன்னு. நீங்கள் எல்லா இடத்துலையும் என்னை பார்த்தீங்கன்னா, நான் வந்து வெள்ளூரில் இருக்கேன். வெள்ளூரில் நீங்கள் மோஸ்ட்லி நீங்கள் எல்லா இடத்துலையும் போனீங்கன்னா நான் இருப்பேன் அந்த இடத்துல. ஏன்னா ஒரு தப்பு, ஏன்னா ஒன்று இதுவாக இருந்தால் அந்த இடத்துல கண்டிப்பாக நான் இருப்பேன். அந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அந்த இடத்துல நான் இருப்பேன். ஸ்போர்ட்ஸ் தான் உலகம்னு இருந்தேன். ஸ்போர்ட்ஸ்னால் விளாடி சண்டேயில் சர்ச்சுக்கு கூட போக மாட்டேன். மார்னிங் பால் எடுத்துன்னு போயிடுவேன், விளாட்டு வருவேன், அவ்வளோதான். பைபிள் கையில் எடுத்தாலே என்ன யாருனா நம்மள ஒரு மாதிரியே பார்ப்பாங்களா, யாருனா இது பண்ணுவாங்களான்னு நினச்சேன். அப்படியே பக்திமான் பக்திமானன்னு சொல்லுவாங்க அப்படின்லாம் இது பண்ணி சர்ச்சுக்கு போவேன். சர்ச்சுக்கு போயிட்டு சர்ச்சுக்கு பின்னாடி உக்காந்துட்டு பேசிட்டு பசங்க கூட அரட்டச்சிட்டு சர்ச்சு நடக்கிற டைமில் வெளியே போய்ட்டு டீ குடிச்சிட்டு சாப்பிட்டு பிஸ்கெட் சாப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் சர்ச்சு பின்னாடி உக்காந்து சர்ச்சு முடியும் போது மட்டும் ஆமேன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுவேன். அதுக்கப்புறம் தான் விளாட்டுன்னு விளாட்டே ஓடுவேன். சர்ச்சு நடக்கும், அம்மா போவாங்க, எல்லாம் எல்லாம் சொல்லுவாங்க, ஆனால் எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு யூத் மினிஸ்ட்ரின்னு அங்கே ஜாம் மினிஸ்ட்ரின்னு விருதம்பட்டில் ஒன்று இருக்குது, அவங்க நடத்துனாங்க. அப்போ கூட நான் போகிறதுக்காக நான் போகணுன்னெல்லாம் இல்லை, நான் வேணான்னு சொல்லிட்டு போகலான் தான் வந்தேன். சரி வேணான்னு சொல்லிட்டு போகும்போது நான் வந்து அங்கே ஒரு ஷாப்பில் வந்து 299 இன்டர்நெட் பேக்கேஜ், நான் 5 இயர்ஸ் பிஃபோர் சொல்கிறேன், 299 இன்டர்நெட் பேக்கேஜ் 5 GB சம்திங் ஏதோ அதை வாங்கி நான் கார்டு வச்சுட்டேன். அது இல்லாமல் ப்ளஸ் என் மொபைல் ஆல்ரெடி கார்டில் 5 GB ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கேன் நான். சரி அங்கே போனால் கூட நம்ம நெட் யூஸ் பண்ணலாம், இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் அது வேறு எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுருந்தேன். சரி போயிட்டு நம்ம இன்கேஸ் போயிட்டா நம்ம இந்த யூஸ் பண்ணி நம்ம அப்படியே டைம் பாஸ் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு. நீங்கள் போங்க, நான் பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்லான்னு இருந்தேன். சரி இல்லை, ஒரு பிரதர் தான் சொன்னார், சரி நீங்கள் ஃபஸ்ட்டு காரில் ஏறுங்க. ஏறிட்டு அங்கேருந்து போயிட்டு நீங்கள் வந்து, அப்போ கூட எனக்கு போகிற இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, எனக்கு 99.9% கூட எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. சரி 1%, சரி ஓகே இவங்க சொல்கிறாங்களே நம்ம போயிட்டு தான் வரலாம் அப்படின்ட்டு போனேன். போய் அட்டன் பண்ணேன். அங்கே போகும்போது கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் உள்ளே போகும்போதே கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் போனவுடனே என் மைண்ட் செட் என்னன்னா, பைபிள் இது ப்ரேயர் இப்படி தான் உட்கார வச்சுருவாங்க, அப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நான் ஒரு மைண்ட் செட்டில் போனேன். அங்கே போனவுடனே எனக்கு டோட்டல் டிஃப்ரெண்ட், ஃபுல்ல என்ட்ரன்ஸ் ஆகும்போதே எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. என்கிட்ட ஒருத்தர் வந்து என்னடா எப்படிடா இருக்க, சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, ஏது பண்ணுற, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டதுக்கு கூட யாருமே கேட்கல. உள்ளே என்ட்ரன் ஆனோடனே வாங்க வாங்க உக்காருங்க, இது எடுத்துக்க, அது எடுத்துக்க, இது சாப்பிடுங்க, அது சாப்பிடுமே. எனக்கு ஃபஸ்ட்டு அவ்வளோ இதுவாக எனக்கு கேர் பண்ணது யாருமே கிடையாது. ஸோ அந்த கேரிங் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சி. ஒரு 100 ஒரு 5% ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் உள்ளே போய் பெட்லாம் பார்த்தோம், இது பண்ணோம், அப்படி பண்ணோம். நைட்டில் வந்து டீ காஃபி சாப்பிட்டோம், கொண்டாரம் உக்காந்தால அரட்டை வச்சோம், இது வச்சோம். நான் அப்போ தான் நான் மைண்ட் செட்டுக்கு வந்துச்சு, என்னடா பைபிள்னு சொன்னாங்களே, பைபிள்னு சொன்னாங்களே
ஆனால் வந்து என்னடா யாருமே இன்னும் ஸ்டார்ட் பண்ணலையே அப்படின்னு நினச்சேன் நான். சரி அதுக்கப்புறம் நைட்டில் உட்காந்து சும்மா அப்படியே கதை பேசிட்டு இது போல் பண்ணார் ஏசப்பா அது போல் பண்ணார் இது போல் பண்ணார் அப்படின்னு நினச்சேன். ஸோ எனக்கு இன்னும் ஒரு 10% பேட்டரி இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருந்துச்சு எனக்கு. சரி ஓகே அப்புறம் நைட்டு போய் படுத்துட்டோம் எல்லாம் பண்ணிட்டோம் எல்லாம் தூங்கிட்டோம் நைட்டு வந்து எல்லாம் எழுப்புவாங்க ப்ரேயருக்கு எழுப்புவாங்க ப்ரேயர் பண்ண கூடுவாங்க அப்படின்னு. சரி காலையில் 6:00 ஏஞ்சிக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி ஓகே நம்ம சீக்கிரமாக இப்போ கந்து பேசிட்டு அரட்டச்சு. அங்கே போனோடனே ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுங்க எனக்கு பழைய ஃப்ரெண்ட்ஸுங்களே நிறைய பேர் அங்கே வந்திருந்தாங்க. என் கூட சுற்றின ஃப்ரெண்ட்ஸுங்களே நிறைய பேர் வந்து இது போல் அது போலான்னு சொன்னாங்க. சரி அவங்க கூட எனக்கு செட் ஆகிடுச்சு. சரி ஓகே நம்ம அங்கே போக தேவையில்ல இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு. மொபைலில் பார்த்தா அப்போ வந்து ஃபுல் டவர் வேறு இல்லை நெட்டு வேறு எடுக்கலை. சரி ஓகே மொபைல் அவ்வளோதான் பொழுது சுவிட்ச் ஆஃப் பண்ணி மொபைல் உள்ள பேக்கில் வச்சுட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸும் கூட அப்படியே சுற்றிட்டு ஏன்னா வீட்டில் விட்டு போனால் யாரும் என்னை கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வந்தால் கூட சரி ஆ வண்டையாடா சரிடா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் உள்ளே போனேன் அந்த பசங்க கூட செட் ஆனேன். செட் ஆகிட்டு அப்படியே பசங்க கூட ஒன்றே மார்னிங் ஏஞ்சாங்க ப்ரேயர் பண்ணாங்க. ஆனால் ப்ரேயரும் பைபிள் அதுதான் கான்செப்ட் அதுதான் பட் ஆனால் வே வந்து ஸ்ட்ரைட்டாக போகல. அவங்க சுற்றி அந்த பசங்களுக்கு எப்படி மைண்ட் செட்டில் கூப்பிட்டு வரணுமோ அது அப்படியே சுற்றி கூப்பிட்டு லாஸ்ட்டில் எந்த பாயிண்ட்டுக்கு போனோ அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. நான்லாம் அங்கே இருந்தால் என்னை கடவுள் என்னை தொட்டாரெலாம் சொல்ல மாட்டேன் வாடன் பிடிச்சி இழுத்துக்கினறப்போ தான் என்னை பிடிச்சி இழுத்து என்னை கடவுள் வந்து இது பண்ணார் அது பண்ணார் அது கொடுத்தாரு இது கொடுத்தாருலாம் சொல்ல மாட்டேன். இந்த வழியில் நட இப்படி போ நான் பின்னாடி வரேன் போ நீ போ என்னை முன்னாடி தள்ளி விட்டார். நான் எவ்வளோக்கு எவ்வளோ டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருந்தனும் பிளாக்காக இருந்தனும் அது ஃபுல்லாக டோட்டலாக எனக்கு ஒயிட் ஆச்சு. அப்புறம் அங்கே போனேன் அங்கே மியூசிக் இது பண்ணாங்க பாட்டு நான் வாய் திறந்து நான் பாட மாட்டேன் எங்கேயுமே எங்கள் வீட்டிலே பாட மாட்டாங்க சும்மா எல்லோரும் பார்ப்பாங்கன்றதுக்காக வாய் அசைச்சிட்டு இருப்பேன். ஆனால் அங்கே போனோன்னே பாட்டு பாட ஆரம்பித்தேன் கை அசைக்க ஆரம்பித்தேன். என்னை அறியாமே ஏதோ என் கூட இருந்து எனக்கு எப்படி சொல்ல ஒரு லவ்வர் கூட இருந்து என்னென்ன பண்ணணும்னு தோணுமோ அது போல் என்னை பண்ண வச்சார். இது போல் பண்ணு அது போல் பண்ணு அப்படி பண்ணு இப்படி பண்ணு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் ப்ரேயர்னால் பைபிள் 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 எடுத்து வச்சுக்கின்னு 5வது அதிகாரம் 6வது அதிகாரம் 7வது அதிகாரம் அப்படி சொல்லலை. ஆனால் இது இது பண்ணு இது இது பண்ணு இது இது பண்ணு இது இது பண்ணு அப்படின்னு ஒன்று ஒன்றா கூப்பிட்டு போமா எனக்கு இன்னும் இன்க்ரீஸ் ஆச்சு. எனக்கு 15-75% ஆச்சு அவ்வளோதான் முடிஞ்சது. அப்புறம் ப்ரேயர்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முட்டி போட ஆரம்பித்தேன். முட்டி போடுறதுக்கு நான் ரொம்ப ஷை போடுவேன். நான் எல்லோரும் முன்னாடியும் முட்டி போடணுமே அப்படின்னு ரொம்ப ஷை போடுவேன். அப்படியே முட்டி போட்டாலும் என் தலை ஃபுல்லாக கீழே குஞ்சு அப்படியே லைட்டாக தூங்க ஆரம்பிச்சிடும். நான் ப்ரேயர் முடிக்கும் போது எல்லாமே என் ஆத்மாவே கர்த்தரி சோஸ்திரின்னு சொல்லும் போது நானும் கூட சேர்ந்து சொல்லிவிட்டு ஆமேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் நினைப்பாங்க ப்ரேயர் பண்ணிட்டேன். ஆனால் நான் ப்ரேயர் பண்ண மாட்டேன் எனக்குள்ளே தெரியும் நான் ப்ரேயர் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போச்சு. அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு வந்து நான் சண்டேஸில் போனதே கிடையாது. இந்த ஜாம் மினிஸ்ட்ரி முடித்து அடுத்த சண்டேவே நான் உள்ளே போய் உக்காந்தேன். நான் கடவுள் என்ன இது பண்ணார் அது பண்ணார்லாம் சொல்ல கடவுள் என் கூட இருந்து என் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்தார். நீ போ உள்ளே போய் உக்காரு உனக்கு எதுவும் நடக்காது நீ போய் உக்காரு போ அப்படின்னாங்க. நிறைய பேர் பார்த்தாங்க எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. ஆனால் எனக்குள்ளே ஒரு என்னடா அவங்க என்ன பண்ணிட்டு போகிறாங்க ஏது பண்ணிட்டு போகிறாங்க நீ போய் உக்காரண்ணா என்னை எங்கே பார்க்கணும்னு நினச்சவங்களே யார் பார்க்கணும்னு நினச்சி எல்லாருமே பார்த்தாங்க. ஆனால் அந்த அப்போதுக்கு என் மைண்ட் செட்டில் நீ உள்ளே போய் உக்காரு அவ்வளோதான் எனக்கு தோணுச்சு அப்படின்னு. பைபிள் கையில் எடுத்தேன் பைபிள் கையில் எடுத்துகிட்டு போய் உள்ளே போய் உக்காந்தேன். உள்ளே போய் உக்காந்து பைபிள் எடுத்து என் மேலே மடி மேலே வச்சுன்னு உக்காந்து நான் ப்ரேயர் பண்ணேன். ப்ரேயர் பண்ணும் போதே அப்போ ஃபஸ்ட் டைம் நான் ப்ரேயர் பண்ணேன். நிறைய டைம் நான் சர்ச்சுக்கு போய்க்கிறேன். சர்ச்சுக்கு போயிட்டு வெளியே போய் உக்காந்துட்டு பின்னாடி பழைய சர்ச்சு இருக்கும் அந்த பழைய சர்ச்சில் போய் உக்காந்துட்டு அப்படி இப்படின்னு சுற்றிட்டு நான் உள்ளே வந்து உக்காந்துருவேன். உள்ளே வந்து உக்காந்து லாஸ்ட் டைம் போகும்போது எங்கள் அம்மா கூட எங்கள் அப்பா கூட போகும்போது நானும் உள்ளே வந்தேன் நானும் இது பண்ணேன் நானும் காணிக்க போட்டேன். இப்பயும் சொல்கிறேன் கடவுள் வந்து காணிக்கைக்காக எதிர்பார்க்கறது கிடையாது உங்களை எதிர்பார்க்குறாரு. அது வந்து நான் என் லைஃப்பில் நான் ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணேன் நான். அதுக்கப்புறம் உள்ளே போய் உக்காந்தேன் அங்கே போய் ப்ரேயர் பண்ணேன். அப்போயும் நிறைய பேர் என்கரேஜ் பண்ணாங்க இது போல் வாங்க இது போல் ப்ரேயர் பண்ணுங்கள் அப்படின்னு. எனக்கு அந்த மைண்ட் செட் எதுவுமே கிடையாது. நான் சர்ச்சு விட்டு வெளியே வந்தேன்னா ஏதோ பிடிச்சிருந்து டக்குன்னு விட்டமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணேன் ஓகே நம்ம கூட யாரோ இருக்காங்க இது பண்ணாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் ஸ்டெப் ஸ்டெப்பாக என் லைஃப்பில் டோட்டல் டிஃப்ரெண்ட் மாறிச்சு எனக்கு. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் வேலை இது கிடைக்காமல் இருந்தது. வேலை கிடைக்காமல் இருந்து ஒரு நல்ல இடத்துல ஒரு சரி படிக்கலாம் இது பண்ணலாம் அப்படின்னு நான் படித்தது வேறு ஆனால் வேலைக்கு போனது இடத்துல வேறு. நான் படித்தது ஒன்று வேலைக்கு போனது ஒன்று. ஆனால் வேலைக்கு போகிற இடத்துல நான் சும்மா ஜென்ரலாக ஒரு கோர்ஸ் மாரி தான் பண்ணேன். ஆனால் நான் படித்தது வேறு ஆனால் ரொம்ப காசு செலவு பண்ணி பண்ணேன். ஆனால் அது இல்லாமல் சரி எங்கேயும் வேலை கிடைக்கல சரி என்ன பண்ணுறது அப்படின்னோடனே சரி நம்ம இந்த வேலைக்கு போகலாம் அப்படின்னு இந்த வேலைக்கு ஜாயின் பண்ணேன். இந்த ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஸ்போர்ட்ஸ் தான் உலகம் அப்படின்னு ஸ்போர்ட்ஸில் என்ன ஒன்று ஸ்போர்ட்ஸில் எனக்கு நிறைய பேர் தெரியும் நிறைய பேர் ரொம்ப பேர் தெரியும். நான் எங்கே விளையாட்டுக்கு போனாலும் அந்த இடத்துல யாருனா ஒருத்தராது எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் நம்ம அந்த வேலைக்கு போயிடலாம் இந்த வேலைக்கு போயிடலாம். ஆனால் யாருமே இவ்வளோ பேர் தெரியும் ஒருத்தர் கூட எனக்கு ஹெல்ப் பண்ணல. சரி ஓகே பரவாயில்ல நம்ம அதுக்கப்புறம் இந்த லைஃப் வந்தவொன்னே தான் இந்த லைஃப் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சர்ச்சுக்கு போகும்போது ஃபுல்லாக டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆச்சு.
நான் எக்ஸ்ட்ரா அது போயிட்டு இந்த கோர்ஸ் நான் படிக்கணுமா என்ன பண்ணுமா. நான் அப்போ ஃபஸ்ட்டு நான் கேட்கிட்ட கேள்வி எங்கள் அப்பா அம்மா கிட்டே கேட்கல, நான் ப்ரேயர் பண்ணேன். முட்டி போட்டு நான் ப்ரேயர் பண்ணி அழுது கேட்டேன், இந்த கோர்ஸ் நான் போட்டா வேணாவான்னு. சரி போங்க அப்படின்னு என் மைண்டில் தோணுச்சு. நான் போயிட்டு படித்தேன், படிச்சுட்டு ரிஸ்க் எடுத்தேன். ரிஸ்க் எடுத்து படித்தேன். ரிஸ்க் எடுத்து படித்தது நான் எங்கே நான்லாம் இது ஃபஸ்ட் ரேங்க்லாம் எடுக்கிற மாரி, நான் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட். நான் முடித்தேன். முடிச்சிட்டதுக்கப்புறம் இங்கே திருச்சியில் வேலை செஞ்சேன். திருச்சியில் வேலை செஞ்சதுக்கப்புறம் அங்கேருந்து சவுதி போனேன். சவுதி போய் இப்போ நான் சவுதியில் ஒர்க் பண்ணுறேன். சவுதியில் வந்து ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அந்த மெடிக்கல் ஃபீல்டில் என்னன்னா பிளாஸ்டிக் கை கால் செய்கிறது. அங்கே எல்லாமே நான் சவுதி அரேபியாவில் இருக்கனால எல்லாமே முஸ்லீம்ஸ். அங்கே எல்லாருமே முஸ்லீம்ஸ், ஆனால் நான் மட்டும்தான் கிறிஸ்டின். ஆனால் வந்து எனக்கு ஒரு நல்ல நேம் அங்கே இருக்குது. எனக்கு இவன் மேனியா ஒரு நல்ல பையன், இவன் டிசிப்ளினான பையன், கிறிஸ்டின் எப்படி இருக்கணும் அந்த பையன் தான் அப்படின்னு. கிறிஸ்டினோட என்னோடய ஒபே பார்த்து நான் எப்படி இருக்கேன், நான் என்ன எப்படி ரெஸ்பெக்டில் பேசுகிறேன், அந்த இதுவெல்லாம் உங்களுக்கு கற்றுக்கணும்னா வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் பைபிள் தான், பைபிள்னால் ஃபுல்லாக அது புக்கு மாரிலாம் கிடையாது. நீங்கள் அது ஒரு ஒரு ஜூஸ் மாரி நல்லா அது ருசித்து ருசித்து நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா. இப்போ கூட தெரியும் எனக்கு எந்த அதிகாரம் எங்கே இருக்குன்னுலாம் தெரியாது. ஆனால் நான் வந்து எங்கள் அப்பா அம்மா கிட்டே எப்படி பேசுகிறதோட ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட நான் எப்படி பேசணும் அப்படி தான் நான் இப்போதைக்கு வரையிலும் பேசிட்டுக்கிறேன். நான் வண்டியில் போகும்போதும் சரி, வரும்போதும் சரி, இங்கே இருக்கும்போதும் சரி, இங்கே இருக்கும்போது காலைல ஏஞ்சி ப்ரேயர் பண்ணும்போதும் சரி, எல்லா இடத்துலும் சரி, நான் வந்து அவர்கிட்ட ஒரு ஒரு அப்பா அம்மாவா ஒரு இதுவாக சாரா டீச்சராலாம் பார்க்க மாட்டேன். நான் வந்து ஒரு லவ்வர்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி தான் இருப்பேன். ரொம்ப க்ளோஸாக இருப்பேன், ரொம்ப க்ளோஸாக இருப்பேன், ரொம்ப க்ளோஸ்னால் எல்லா விஷயத்திலும் நான் ரொம்ப க்ளோஸாக இருப்பேன். நான் தப்பு பண்ணாலும் சொல்லுவேன், நான் மைனஸில் இருந்தாலும் சொல்லுவேன், நான் ப்ளஸில் இருந்தாலும் சொல்லுவேன், ரொம்ப அழுதாலும் சொல்லுவேன், ரொம்ப லவ் பண்ணாலும் சொல்லுவேன். எல்லாருமே ஃபஸ்ட்டு வந்து அவர் தான். இப்போ டீ குடிக்க போதுனா கூட டீயில் ரொம்ப சுகர் அதிகமாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா கூட ஜீசஸ் இதில் ஏசப்பா இதில் டீ நல்லா தான், டீ நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு ஏசப்பாவை. எனக்கு முதல்ல இருந்த லைஃப்பில் வந்து நான் வந்து ஏசப்பா அப்படின்னு வாயை திறக்கிறதுக்கு ரொம்ப அசிங்கப்படுவேன். நான் ஜீசஸ்ன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப அசிங்கப்படுவேன். ஜீசஸ்னா இவன் என்ன கா எப்படியே ஒரு பக்திமான அப்படி இப்படின்னு சொல்லுவேன். இப்போ நீங்கள் எந்த இடத்துல கேட்க சொல்லுங்கள், எங்கே வேணால் நிற்க சொல்லுங்கள், எல்லா இடத்துல சொல்ல சொல்லுங்கள், நான் சொல்லுவேன், நான் அடிச்சு சொல்லுவேன். எனக்கு அது போல் இருந்த லைஃப் டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆச்சு. இப்போ நான் சவுதியில் ஒரு சின்ன கதை மட்டும் சொல்கிறேன்னா, சவுதியிலேருந்து நான் இங்கே வரத்துக்கு எனக்கு ரொம்ப தடுங்கல் இருந்துச்சு. ஆனால் வந்து நான் ப்ரேயர் பண்ணி முடித்தேன். ப்ரேயர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எனக்கு எல்லா ப்ராசஸும் எனக்கு முடியணும், எல்லாமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஃப்ளைட் இருக்கணும். ஏன்னா இப்போ கொரோனா இருக்குது, கோவிட் போயிட்டுருக்கு, அதனால் எனக்கு வந்து ஃப்ளைட் இதுவாகும் அதுவாகும்னு சொன்னாங்க. நம்ம அப்ளை பண்ணலாம், ப்ரேயர் பண்ணலாம், நீ போ, உனக்கு எல்லா நல்லது தான் நடக்கும் அப்படின்னாங்க. ஸோ அதே போல் நான் அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா ஸ்டெப் ஸ்டெப் ஸ்டெப்ஸாக எனக்கு முடிஞ்சிச்சு. ஸ்டெப்ஸாக முடிஞ்சவொன்னே எனக்கு கொஞ்சம் ஒரு இதுவாக தான் ஹாப்பியாக இருந்துச்சு. சடனாக எனக்கு வந்து கேஷ் ப்ராப்ளம் வந்துச்சு. கேஷ் ப்ராப்ளம் வந்தவொடனே சரி என்னடா நம்மளுக்கு இவ்வளோ கேஷ் தரணுமே நினச்சேனே, அந்த கேஷ் தரலையே நினச்சேன். ஆனால் அந்த கேஷுக்கு சரி ஓகே, கடவுள் நமக்கு எது கொடுத்தாலும் நல்லா தான் கொடுப்பாரு அப்படின்னு நினச்சேன். மூணு நாளாச்சு, நாலாச்சு, எல்லாருமே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னாங்க, என்ன உனக்கு இவ்வளோ காசு கொடுத்துக்கிறாங்க, நான் போனேனே எனக்கு எவ்வளோ கொடுத்தாங்க, நான் போனேனே இவ்வளோ கொடுத்தாங்க. நான் போய் எல்லாருக்குமே சொன்னேன், கடவுள் எது கொடுத்தாரு எனக்கு நல்லது தான் கொடுப்பாரு அப்படின்னு. நாளைக்கு கிளம்புறேன்னா இன்றைக்கி நைட்டு வந்து என்னோடய மேனேஜர் வந்து நம்ம எல்லாரோட கம்பேர் பண்ணுமோ அந்த காசு எவ்வளோமோ அது ஃப்ரீயாக கையில் எத்தனை கொடுத்துட்டு இது இதுக்கு செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்ட்டு அவங்களுக்கு எல்லாருமே கொடுத்தது எனக்கு மூணு மடங்கு கையிலே கொடுத்தாரு, உங்கள் கல்யாண செலவுக்கு வச்சுக்கோன்னு. ஆஃபீஸில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு நிமிஷம் சைலண்ட் ஆகிட்டாங்க. இன்னும் இவனுக்கு இவ்வளோ காசு கொடுத்தாங்க, இவ்வளோ காசு கொடுத்து அப்பயும் சொன்னாங்க கடவுள் உங்க கூட இருக்காருன்னு. அப்பயும் எல்லாருமே சொன்னாங்க. அதை முடிச்சுட்டு நான் இங்கே இந்தியா வந்தேன். இந்தியாவில் வந்து அப்போ எனக்கு மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் வந்து நான் ஒரு ரூபா வந்து நான் யாருக்கிட்டேயும் வாங்கலை. ஆனால் கடவுள் எனக்கு வந்து சூப்பர் லைஃபாக சூப்பராக எல்லாருமே நல்லா பிளஸ்ஸிங்காக இருக்கிறதுக்கு அளவுக்கு கடவுள் கூட இருந்து எனக்கு செம்மையாக முடிச்சதுக்கப்புறம் நானும் என் ஒய்ஃபும் அப்புறம் என்னோடய டெஸ்ட் மணியெல்லாம் அவங்ககிட்ட சொன்னேன். இது போல் இது போல் இது போல் அப்படின்னோடனே ஓகே இப்படி தான் அப்படின்னா என் லைஃப்பை அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணேன். ஷேர் பண்ணவுடனே என்ன இதுக்கு இப்படி சொல்கிறீ, எப்படி ஜீசஸை பற்றி எப்படி சொல்கிறீ அப்படி இப்படின்ட்டு இருந்தாங்க. என் லைஃப்பில் எனக்கு நீ முக்கியமோட எனக்கு ஃபஸ்ட்டு மெயின் அவரு தான், அதுக்கப்புறம் தான் நீன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க சிரிச்சாங்க. இருக்கிறதோட கடவுள் என்ன எப்படி உள்ளே போட என்னை தலையை பிடிச்சி உள்ளே தள்ளினார். ஆனால் வந்து எல்லாருமே ஏசப்பா எனக்கு அது பண்ணிட்டார் இது பண்ணிட்டார் அப்படின்னு. நீங்கள் அவர் ஜூஸ் மாரி நல்லா நல்லா குடிச்சு பாருங்கள் அவரை, உங்களுக்கு லைஃப்பை வந்து இப்படி தான் இல்லை நீங்கள் நினச்சி பார்க்க. நீங்கள் வந்து ஒரு 10 ரூபாய்க்கு தான் எதிர்பார்த்துருப்பீங்க நீங்கள். ஆனால் ஜீசஸ் நல்லா ஜூஸ் மாரி நல்லா உறிஞ்சி பாருங்கள், அது உங்களுக்கு 1000 10,000 கொடுப்பார் உங்களுக்கு. நீங்கள் ஆனால் எதிர்பார்த்தது 10 ரூபாய் தான், ஆனால் நீங்கள் ஜீசஸை உறிஞ்சி பாருங்கள், உங்களுக்கு 10,000 கையில் கிடைக்கும். அதை நான் அடிச்சு சொல்வேன். என் லைஃப்பில் டோட்டல் டிஃப்ரெண்ட் ஆகும். சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னா, எனக்கு மொபைல் ஃபஸ்ட்டெல்லாம் அவ்வளோ மொபைல் கிடையாது. மொபைல் எல்லாருமே வந்து நல்லா காஸ்ட்லி மொபைல் வச்சுருப்பாங்க, நான் வந்து நார்மல் மொபைல் தான் வச்சுட்டு இருப்பேன். ஆனால் வந்து இப்போது அப்போத்துக்கு கம்பேர் பண்ணுவோம், இப்போத்துக்கு கம்பேர் பண்ணும்போது எங்கிட்ட ரெண்டு
பெரிய அதோட காஸ்ட்லி ஐஃபோன் நான் வச்சுட்டு இருக்கேன் நான் எடுத்துக்கிறேன். அந்த காஸ்ட்லி நான் பெருமைக்காக சொல்ல என்னை கடவுள் நான் கிட்டே கேட்பேன். நான் கடவுள்கிட்டே எனக்கு இது வேணும் அது வேணும், என் ட்ரெஸ்ஸு வேணும், என் ஷர்ட்டு வேணும், அது வேணும் இது வேணும் நான் எல்லாத்தையும் கேட்பேன். எல்லாத்தையும் கேட்டனா உடனே கொடுத்துட மாட்டார், நான் ப்ரேயர் பண்ணுவேன். ப்ரேயர் பண்ணி அதுக்காக நான் ஆர்டர் ஒர்க் பண்ணுவேன். ஆர்டர் ஒர்க் பண்ணால் அதுக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக தருவார் அவர். நீங்கள் எப்பவுமே சொல்கிறேன், நீங்கள் அவர் பிளஸ்ஸிங் அவர்கிட்டேருந்து வரும், நம்ம எதிர்பார்க்கணும். நீங்கள் வந்து உங்கள் அப்பா கிட்டே கேட்டால் உங்கள் அப்பா வந்து இது பண்ணுவார் அது பண்ணுவார் நீ எதிர்பார்க்க, நீங்கள் உரிமையாக கேட்டு பாருங்கள். உரிமையாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடக்கும். உங்களுக்கு நீங்கள் வந்து இதுதான் வேணும் அதுதான் வேணும் அப்படின்னு எல்லாம் கிடையாது. நீங்கள் எதாக இருந்தாலும் ஓப்பனாக நீங்கள் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு என்ன பிளஸ் பண்ண கடவுள் உங்களே கண்டிப்பாக பிளஸ் பண்ணுவார். என்னை எவ்வளோக்கு எவ்வளோ லவ் பண்ணுவாரோ அதே அளவுக்கு உங்களுக்கு என்னோட உங்களை ரொம்ப அதிகமாக லவ் பண்ணுவார். எப்படின்னா நீங்கள் கடவுள் எவ்வளோ லவ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாரி அதோட 10 மடங்கு உங்களை ரொம்ப லவ் பண்ணுவார். கவலைப்படாதீங்க. டெஸ்ட் பண்ணி கேட்டிங்களா, இந்த மகனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஒரு அற்புதத்தை செஞ்சிருக்கிறார். ஒரே ஒரு யூத் கேம்ப் அவனோட வாழ்க்கையை மாற்றி போட்டது. ஆண்டவர் அவனோட வாழ்க்கையோட நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் அவனோட கூட பேசியிருக்கிறார். அவனோட வாழ்க்கை இன்றைக்கி பிளஸ்ஸிங்காக மாறிடுச்சு. ஒரு வேளை ஆண்டவர் தோழனா அவனோட வாழ்க்கை எப்படியோ போயிருக்கலாம். இன்றைக்கி ஆண்டவர் அவர் பிடித்து அவர் சொன்னது போல் என்னை பிடித்து இழுத்து கொண்டு வந்தார் என்று அந்த வாலிபர் சொல்கிறத நம்ம கேட்டோம். இதே போல் இந்த நாளில் உங்களோட வாழ்க்கையும் மாறக்கூடும். என்னோடய எதிர்காலம் என்ன ஆக போகுதோ தெரியலையே, யார் எனக்கு உதவி செய்ய போகிறாங்கன்னு தெரியலையே, நான் என்ன படிக்க போகிறேன் என்ன வேலை செய்ய போகிறேன் என்று தெரியாமல் நீங்கள் ஒரு வேளை தவித்து கொண்டிருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லட்டும், உங்களை உருவாக்கின ஆண்டவர் அவர் நல்லவராகவே இருக்கார். அதை ருசித்து பாருங்கள். இந்த நாளில் உங்களோட வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்னோடய வாழ்க்கையை எடுத்து நடத்துங்கப்பா, என்னை கைட் பண்ணுங்க ஆண்டவரே, நான் எந்த வழியில் போகணும் என்று சொல்லி என்னோட கூட பேசுங்க என்று சொல்லி யார் யாரெல்லாம் இந்த நாளில் நீங்கள் கேட்குறீங்களோ ஆண்டவர் உங்களோட கூட பேசுகிறவராக இருக்கிறார். இந்த வாலிபன் எவ்வளோ அழகாக சொன்னாங்க, ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் இடத்துல கேட்டு தான் செய்கிறேன், நான் வீட்டில் கேட்குறதில்ல செபித்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை நான் ஃபாலோ பண்ணுறேன் என்று சொல்லி உலக பகரமாய் போய் கொண்டு இருந்த அந்த மகனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஒரு நொடிப்பொழுதில் மாற்றி இன்றைக்கி ஆலோசனைகளை கொடுத்து காரியங்களை கொடுத்து ஆசீர்வதிச்சு உயர்த்து கொண்டிருக்கிறார். ஸோ நீங்களும் கவலைப்படாதீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ருசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை அவர் இடத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை அற்புதமாக உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். டேக் கேர். பை பை.